வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது, இப்போது பேக் சைடு மாடல் வந்து ஒரு புதுமையான ஒரு மாடல் வந்து நான் பண்ணுறேன். இப்போ இந்த மாடல் பார்த்திங்கன்னா சில்க் சாரீ ப்ளவுஸ்க்கும் போடலாம், ஃபேன்சி சாரீக்கும் பண்ணலாம், காட்டன் சாரீ அந்த மாதிரி எந்த சாரீக்கும் இந்த மாடல் வந்து பொருந்தும். அதுவும் குயிக்காகவும் ஈஸியான முறையிலையும் இந்த ஒரு அழகான ப்ளவுஸ் மாடல் வந்து நம்ம பண்ணலாம். அது எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வழக்கம் போல் பேக் சைடு லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் ஆம் ஹோல் கட் பண்ணியிருக்கிறேன். ஒரு பேப்பர் கேன்வாஸில் நம்ம நெக்கோட அளவை அடையாளப்படுத்திடலாம். நெக்கோட அகலம் 2.25 இன்ச் அடையாளப்படுத்துகிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அடையாளப்படுத்துங்க. நெக்கோட அளவு 8.5 இன்ச் அடையாளப்படுத்துகிறேன். நம்ம எப்போதும் நெக்குக்கு வரைகிற மாதிரி வரைஞ்சி இதில் நம்ம ரவுண்டு நெக் வரைஞ்சிடலாம். இப்போ நெக்குக்கு வெளிப்பக்கம் 2.5 இன்ச் அடையாளப்படுத்திடலாம். இப்போ வெளிப்பக்கம் நம்ம 2.5 இன்ச் அடையாளப்படுத்திருக்கோம் பாருங்க, அந்த பகுதியில் அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நெக்கு பகுதியிலையும் கட் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு இருக்கு. இப்போ இதை நாம் சில்வர் கலர் டிஷ்யூ கிளாத்தில் வச்சு அயன் பண்ணிடலாம். ஏன்னா அந்த டிசைனர் கலத்தில் சில்வர் கலர் டிசைன் இருக்கிறதுனால சில்வர் கலர் வச்சு பண்ணோம் அப்படின்னா பொருத்தமாக இருக்கும். நீங்கள் பண்ணுற அந்த ப்ளவுஸில் நம்ம எந்த கலர் மெயினாக இருக்குதோ அந்த கலரில் நீங்கள் கிளாத் எடுத்து இந்த மாதிரி பண்ணுங்கள். இப்போ இது நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இது மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் சேர்ந்த மாதிரி சுற்றி ஜாயிண்ட் ஆக்கிடலாம். ஜாயிண்ட் ஆக்கி எடுப்பு மடிப்பு போகவும் நம்ம தைச்சிடலாம். தைச்சாச்சு. டாட் நம்ம லாஸ்ட்டில் பிடிக்கலாம். இப்போ இந்த கேன்வாஸில் வெளிப்பக்கம் நெக்கு பகுதியில் உள்பக்கம் இந்த கேன்வாஸில் எட்ஜில் அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிடலாம். ரெண்டு சைட்லேயும் ஜாயிண்ட் ஆக்கினதுக்கப்புறம் வெளிப்பக்கம் கேன்வாஸ் அளவுக்கு கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ணதுக்கப்புறம் வெளிப்பக்கத்துலேருந்து 1 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்திடலாம். ஒரு இன்ச்சுக்கு அப்படியே ஒரு லைன் போட்டாச்சு. அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சில் அடையாளப்படுத்திடலாம். 1.5 இன்ச் இடைவெளி விட்டு அடையாளப்படுத்திடுங்க. அடையாளப்படுத்திட்டு அந்த அடையாளப்படுத்தின பகுதியில் அப்படியே 1 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டிருக்கோம் பாருங்கள், அந்த லைன் வரைக்கும் அப்படியே கட் பண்ணிவிட்டுருங்க. கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த கட் பண்ண பகுதியை இந்த மாதிரி ஒரு சைட்லேருந்து அப்படியே பாதியாக மடிங்க, இன்னொரு சைடில் இப்படி பாதியாக மடிங்க. மடிக்கும்போது முக்கோண ஷேப்பில் தெரியும், அந்த சைடில் கார்னராக தெரியும். அப்படியே இப்படி திருப்பி மடிச்சிருங்க. மடிச்சுட்டு அந்த மடிச்சிருக்கிற பகுதியில் அப்படியே தைச்சிட்டே வாங்க. எல்லா பக்கமுமே மடித்து விட்டாச்சு. மடித்ததுக்கப்புறம் இது அப்படியே இந்த கேன்வாஸ் பக்கமாக ரெண்டாக நம்ம மடிச்சிடலாம். ரெண்டாக மடித்து கரெக்டாக சென்டரில் அடையாளப்படுத்தி விட்டுறலாம். இப்போ இந்த பீஸ்லேயும் அதே மாதிரி கரெக்டாக சென்டரில் அடையாளப்படுத்திடுங்க. அடையாளப்படுத்திட்டு லைனிங் கிளாத் பக்கமாக இந்த பீஸ் அப்படியே வச்சு ஜாயிண்ட் ஆக்கலாம். கேன்வாஸ் மேலே தெரிகிற மாதிரி வச்சு நேராக ஒரு தையல் தைச்சிட்டு கேன்வாஸ் பக்கத்தில் நெக்கு பகுதியில் ஜாயிண்ட் ஆக்கலாம். இப்போ கேன்வாஸில் தையல் போடாமல் உள் பக்கமாக ஜாயிண்ட் ஆக்கலாம். ஏற்கனவே முதல்ல கேன்வாஸில் ஒரு தையல் இருக்குது. 1/2 இன்ச் கிளாத்தை விட்டு கட் பண்ணி எடுத்துடலாம்.
நெக்கை சுற்றி கிராஸில் கட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம மேல் பக்கமாக திருப்பி எடுத்துடலாம். மேல் பக்கமாக திருப்பி எடுத்து நெக்கோட எட்ஜில் ஒரு தையல் தைச்சிட்டு வெளிப்பக்கம் தைக்கலாம். இப்போ இந்த சைடில் அப்படியே அந்த கார்னராக இருக்க பாருங்க, அதுக்கு மேலே அப்படியே நம்ம ஜாயிண்ட் ஆகிட்டே வரலாம். நல்லா எட்ஜில் தைச்சி விடுங்க. தச்சாச்சு. தச்சதுக்கப்புறம் இது நேர் பீஸ் கட் பண்ணியிருக்கிறேன். ஒரு இன்ச் அகலத்தில் அப்படியே மடித்து சின்னதாக ஒரு கால் இன்ச் அளவுக்கு இருக்கிற மாதிரி நம்ம தச்சிடலாம். இது நேர் பீஸ் இருந்ததுன்னா தான் அது நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து லேஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ அந்த ப்ளவுஸ் கிளாத்லேயே நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது அதுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும். லேஸில் இந்த அளவுக்கு நமக்கு மேட்சாக நமக்கு கிடைக்காது. இப்போ அதே கிளாத்தில் நம்ம தச்சிருக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை ஒரு கால் இன்ச்சுக்கு கொஞ்சம் அதிகமாக இடைவெளி விட்டு இந்த சைடில் இந்த கீழே வந்து அந்த கார்னராக இருக்க பாருங்கள், அது வரைக்கும் தச்சுட்டு அதை அப்படியே நம்ம திருப்பி விட்டுறலாம். இது ஈஸியாக நம்ம திருப்பி எப்படி விடுறதுன்ட்டு நம்ம பார்ப்போம். சின்னதாக ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்கும் பாருங்கள் இந்த மிஷின்லேயே, அதை வச்சே நம்ம திருப்பி விட்டுறலாம். இந்த கார்னர் வரைக்கும் அப்படியே தச்சுட்டு அப்படி விட்டுருங்க. விட்டுட்டு இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு அப்படியே திருப்பி இப்படி விட்டுருங்க, ஈஸியாக இருக்கும். இந்த சைட்லேயும் அந்த இதுக்கு நேராக அப்படியே அதில் நீடியில் இருக்கும்போது அப்படி திருப்பி எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் ஈஸியாக அப்படியே திருப்பி விட்டுறலாம். நேர் பீஸ் அப்படிங்கும்போது ஈஸியாக நமக்கு திரும்பும். ஒவ்வொரு பகுதியிலையும் அந்த கார்னருக்கு நேராக மேலே அந்த நீடியில் இருக்கும்போது எடுத்துகிட்டு அப்படியே திருப்பி விடுங்க, ஈஸியாக தச்சிடலாம். அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நம்ம பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக அந்த மாதிரி பண்ண முடியுது. இப்போ நம்ம ப்ளவுஸ் கிளாத்லேயே இந்த மாதிரி நம்ம தைச்சு மேலே வச்சு தைக்கும் போது பாருங்கள் அவ்வளோ பொருத்தமாக இருக்கும். கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் தைக்கணும், இந்த மாதிரி தைக்கிறதுக்கெலாம் டைம் இல்லைன்னா நீங்கள் லேஸ் எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு சைடு ஜாயிண்ட் ஆக்காமல் அப்படியே விட்டுருக்கோம் பாருங்கள், அந்த சைடில் அப்படியே தைச்சி விட்டுறலாம். நம்ம ஒரு சைடாக தான் ஃபஸ்ட்டில் நம்ம தைச்சோம். இது அப்படியே லாஸ்ட் வரைக்கும் தைச்சி முடித்தாச்சு. இப்போ பாருங்கள் குயிக்காகவும் ஒரு அழகான ஒரு ப்ளவுஸ் மாடல் வந்து எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி உள்ள ப்ளவுஸ் மாடல். இது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மேலும் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.